Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம மன்றாட போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. இன்று ஹாலேலூயா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில எங்களோடு கூட நீ பேச இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஹாலேலூயா எங்களுக்கு ஓ விடுதலையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் ஆண்டவர், உம்முடைய வசனங்கள் அப்பா இதோ எங்கள் மேல் கடந்து வரட்டும். எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையிலேயும் இடைபட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை எங்கள் இருதயங்களை கர்த்தர் இன்று இரவு திறந்தருள்வீராக. ஒரு விசேஷித்த ஒரு நடத்துதலை இதோ இந்த சிறு மந்தையாகிய எங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக கொடுத்திருக்கிறீரப்பா. அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இன்று இரவும் கூட நீர் அப்படியே எங்கள் மத்தியில விளங்குவீரா. கிருபையாய் கிருபையாய் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீரா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள உம்முடைய வசனத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். திருப்பாதத்தில எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி இந்த வேளையில உம்முடைய தயவை உம்முடைய இரக்கங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணப்பங்களோடு சில ஜப தேவைகளோடு மனதின் ஏக்கங்களோடு கூட உம்முடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஒருமனப்படுகிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. Glory to God. Amen. Jesus. Praise the Lord. கர்த்தர் இந்த இரவு யாருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. எங்கள் அருகிலே நிற்கிறீரப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் கிருபையாக நம்மை இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலின் சில வரிகளை மாத்திரம் நான் பாடிட்டு இன்னைக்கு வசனத்துக்கு நேராக கடந்து செல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடலை பாடுகிற வேலையில இந்த சமயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே நினைப்பேன், வாரத்தின் நடுவில் ஒரு சமயம் நமக்கு இணைந்து வரும்படி அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுக்கிற அந்த தருணம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய காரியங்களை கர்த்தர் நம்மளுடைய பிரயாணங்களின் நடுவிலே நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தொடக்கத்துல உற்சாகமா தொடங்கிடுவோம், முடிகிறப்ப கூட நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்ன ஆகும்னு. அதுக்கு தகுந்தது மாதிரி மனதை பக்குவப்படுத்திப்போம், இல்லைன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாயிரும். ஆனா அந்த நடுவுல தான் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அது மாதிரிதான் வாரத்தின் நடுவுல நம்ம வாழ்க்கையின் நடுவுல இப்படி பல சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அந்த நடுவில் தான் கர்த்தர் ஒரு மனிதனை அவர் சந்திக்க அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஏசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். என்னால் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. இன்னைக்கு எவ்வளோ நேரம் இருக்கே,
நேரமும் அமைதியா கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக உட்காரணுமே நம்ம எண்ணிக்கொண்டு இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய உள்ளங்களை அவர் புதுப்பிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம முழு மனதோடு கூட அவருடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம அமர்ந்திருக்கிற போது நம்ம உள்ளங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள் தெரியுமா? அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளை, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நமக்கு ஒரு எதிர்காலத்தையும் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் தரும்படிக்கு கர்த்தர் அவருடைய நினைவுகளை வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரானை தீரே, கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் பேச்சி நீர். ஆமென். கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் பேச்சி நீர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிற போது, நம்ம பாடலை பாடுகிற போது நம்ம கண்ணுல என்ன வந்துடும் தெரியுமா? கண்ணீர் வந்துடும். அல்லேலூயா. நம்மளுடைய மனம் அது உருகுகிற போது கர்த்தருடைய மனமும் நம்மை பார்த்து உருக்கமாய் அது இறங்கும். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நம்முடைய நம்மளுடைய மனது கடினமாய் இருக்குமே, ஆனால் கர்த்தருடைய கண்களிலேயும் அப்படியே நமக்கு ஆயிடும். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நம்மளுடைய இருதயம் அது நொறுக்கப்பட்டு அது உடைக்கப்பட்டு அது அப்படியே கதறி அது அழுது அது கண்களிலே கண்ணீரை தேக்கி அது கண்ணீர் சிந்துகிற ஒரு அனுபவத்துல நம்ம ஒரு பக்தியோடு, தேவ பக்தியோடு நம்ம தேவனை அணுகுவோமே ஆனால் கர்த்தருடைய கண்களிலே நமக்கு ஒரு மனதுருக்கம் கிடைக்கும். தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனம் அப்படியே கர்த்தருக்கு முன்பாக கடந்து வருகிற போதெல்லாம் கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகிதான் அவர்கள் மேல கரம் நீட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்று நம்ம வேதத்தை படிக்க வந்திருக்கலாம், எப்படியோ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கலாம், ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு தயவு, இரக்கம், கிருபை கிடைக்கணும்னா நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய யோசனைகள், எண்ணங்கள் இது எதுவுமே நமக்கு செயல்படாது. ஆனால் அவருக்கு முன்பாக நம்ம நம்மளுடைய மனம் உருகி காணப்படுகிற போது அவருடைய மனதுருக்கம் நமக்கு நம்ம மேல வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம திரும்ப இந்த சில வரிகளை நம்ம இணைந்து நம்ம பாடுவோம். அல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே. எஸ் ஜீசஸ். முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே. அல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரானை தீரே. ஆமென். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரானை தீரே, கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் பேச்சி நீர். அல்லேலூயா. கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் பேச்சி நீர். என் இயேசு ராஜாவுக்கே
என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. ப்ரைஸ் தி லார்ட். உராபல சிபரகரவல. ஓ, என் பரிதாபங்கள் பொங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Rabala Shibaka Rabala. Thank you, Lord. Amen, Jesus. Glory, glory. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபால ஷிபா ரபால. தேங்க்யூ லார்ட். நான் சுமப்பேன், நான் ஏந்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். க்ளோரி. தேங்க்யூ லார்ட். இன்னமும் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். க்ளோரி டு ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஆமென் ஜீசஸ். க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Hallelujah. Glory, glory. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியே, Hallelujah. Praise the Lord. நான் உன் மீட்பர், நான் உன் நாயகன். Hallelujah. Glory to God. Amen. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Glory, Hallelujah. Glory, 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 glory. ஓ, தேற்ற வச்சவளே. Hallelujah. Praise the Lord. Thank you, Holy Spirit. Amen, Jesus. Glory, glory, glory. Amen, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. Amen, Jesus. Glory. Amen. Kattave neer seidha nanmaigalai nithamum ninaikire moolu ullathodu unnaamam பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய ஆறுதல்களுக்கும் அவருடைய தேற்றுதல்களுக்கும் அது வேற எந்த ஒப்பிடுமே இல்லை. Hallelujah. சில சமயங்களில சில வேதனைகள் நமக்கு கடந்து வருகிறதே நமக்கு நலமானதா தோணும். ஏன் தெரியுமா? அப்ப அவருடைய தேற்றுதல்களும் கடந்து வருமே. அல்லேலூயா. அவருடைய, அவர் நம்மை தேற்றுகிற அந்த அனுபவம் சுகமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அது ஒரு உன்னதமான அனுபவம். அல்லேலூயா. அதற்கு நிகர் இணை வேறு ஒன்றுமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் தேற்றரவாளன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அவர் நம்மை தேற்றுகிறார். Praise the Lord. Glory. Thank you, Holy Spirit. Amen. இன்று இரவும் கூட கர்த்தர் நம்மோடு அப்படியே அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அவர் மனதுருகி நம்ம மேல கடந்து வந்திருக்கிறார். Praise the Lord. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் ஒருபோதும் புறக்கணிக்காத தேவன். Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறதே. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுடைய மிக அருகிலே கர்த்தர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். அவருடைய வலதுகரம் இந்த வேளையில நம்ம ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்படுகிறது. பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. க்ளோரி. அவருடைய பாதத்திலே அமர்ந்தவர்களாக அவருடைய வசனங்களை நம்ம தொடர்ந்து இன்று கவனிப்போம், தியானிப்போம். ஹல்லேலூயா. சில வேளைகளில பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவர் நெருக்கி ஏவுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தர் அப்படி நம்ம மத்தியில வெளிப்படுகிறார். க்ளோரி டு காட். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அவருடைய சமூகத்துல காணப்படுவோம். அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கும்படி வசனங்களை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம், அதிலே 7, 8, 9 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71:7-8-9. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக.
முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமென். இந்த குறிப்பிட்ட இந்த சங்கீதத்தின் அதிகாரத்தை நம்ம பார்ப்போமே. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் என்றால், இந்த முழு அதிகாரத்திலேயும் சங்கீதக்காரன் தன்னை குறித்து தன்னுடைய நினைவுகளை அப்படியே கர்த்தரிடத்துல வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கு. இங்க வேற யாரையும் அவன் கொண்டு வந்திருக்க மாட்டான், வேற எந்த விஷயமும் இதுல இருக்காது. தனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு சம்பாஷணை, ஒரு நல்ல ஒரு ஜபமா இது இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தைகளிலே நமக்கு தெரியும் அவன் எப்படியெல்லாம் அதுல மனம் உருகி அவன் கர்த்தரோடு பேசியிருப்பான். அவனுக்குள்ள அவனுடைய ஏக்கம் எல்லாம் அவன் வெளிப்படுத்தியிருப்பான். தன்னுடைய ஏக்கம் எல்லாம் என்ன? முதிர் வயதிலும் கூட என்னை தள்ளிவிடாமல், என் பலன் ஒடுங்கும் போது கூட என்னை கைவிடாமல் இரும் என்று அவன் கேட்டுக்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் எப்படி இருக்கணும்னு விரும்புறான் தெரியுமா? என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று அவன் விரும்புகிறான். அல்லேலூயா. தன்னை குறித்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தரிடத்துல அவன் பெற்று அவன் சொல்லி இருக்க கூடும். நிச்சயமாக என்ன சொல்லுகிறான்? அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். அல்லேலூயா. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். அவனுடைய அனுபவங்களில, அவனுடைய வாழ்க்கையில பலரும் அவனோடு பழகினதுல, அவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை அவன் பார்க்கிற போது அநேகருடைய பார்வையில அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஒரு புதுமை போல இருக்கான். ஒரு விளங்க முடியாதவனாய் இருக்கான். மற்றவர்கள் அவனை விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள், ஆனால் விளங்கிக் கொள்ள முடியல. மற்றவர்கள் அவனை சேர்த்து கொள்ளுகிறார்கள், ஆனாலும் அவன் அவர்கள் நடுவில் கூட எப்படி இருக்கான் தெரியுமா? ஆட் மேன் அவுட்டா இருக்கு. அதனால்தான் அவன் அதனாலதான் அவன் சொல்லுகிறான், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக, மற்றவர்களுடைய பார்வைக்கு முன்பாக நான் ஒரு வழக்கமானவன் போல இல்லை. ஒரு வாடிக்கையாக ஜனங்கள் பார்த்து கொள்ளுகிறவனை போல நான் இல்லை. எப்போதும் கேள்விப்படுகிற ஒரு மனிதனை போல நான் இல்லை. நான் எப்படி இருக்கிறேன்? புதுமையாயிருக்கிறேன். அவர்கள் மத்தியில ஒரு வித்தியாசமானவனா இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு குடும்பத்துல இருக்கான் ஒருத்தன், ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோமே, அந்த குடும்பத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. இந்த பொண்ணு புதுசா போயிருக்கு, இது வேற லாங்குவேஜ் பேசுது அப்படின்னால என்ன நடக்கும்? ஒரு ஆட் பர்சன் அவுட்டா இருக்கும். அது சில சமயத்துல லாங்குவேஜா இருக்கும், சில சமயத்துல பிஹேவியர்ஸா இருக்கும், சில சமயத்துல வாழ்க்கை முறைகளா இருக்கும், பண்பாடுகளுடைய வித்தியாசங்களா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல இந்த புதிதாய் போனவன் ஒரு வித்தியாசம். ஒரு வேலைக்கு போகிறோம், அங்க மற்றவர்கள் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் பேசுவான். புதுசா இவன் வந்து எல்லாத்தையும் ரீஇன்வென்ட் பண்ணுவான். இவன் பேசுறது, இவன் யோசிக்கிறது எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னா அங்க என்ன சொல்லுவாங்க? ஆட் மேன் அவுட்டா இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு புதுமை போல இருக்கும். அது நம்ம நினைப்போம், பரவாயில்ல நம்ம அநேகருடைய கண்கள்ல ஒரு புதுமை போல இருக்கும், சூப்பர்னு நினைப்போம். அப்படி இல்ல, ஏன்னா அப்படி சொன்னா அடுத்தது என்ன சொல்லியிருந்திருப்பான்? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறீர். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல புதுமையாய் நம்ம போகும்போது அங்க மற்றவர்களுடைய பார்வையில புதுமையா இருந்தோம்னா, இவன் மட்டும் ஒரு தினுசா யோசிக்கிறான்டா அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நமக்கு வீம்பு செய்யும்படி நினைப்பார்கள், நம்ம மேல அவர்களுக்கு எரிச்சல் வரும், நம்மை குறித்து அவர்களுடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்காது. நம்மை எண்ணி பார்க்கிற போதே ஏதோ இவன் சரியில்லை, இவனோட வம்பு இழுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுக்கணும்னு நினைப்பான். அப்படி நினைப்பதற்கு காரணம் என்ன? அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். ரொம்ப பாசிட்டிவா இவன் இதை சொல்றான். அநேகருக்கு முன்பாக நான் ஒரு புதுமை போல இருக்கேன் அப்படின்றத இவனுக்கு ஆண்டவர் ஆண்டவர் வந்து உள்ள ஒரு உற்சாகத்தை கொடுத்து இப்படி யோசிக்க வைத்திருக்காரு. ஆனால் உண்மை என்ன? ஒரு ஆட் மேனா நான் இருக்கேன் ஆண்டவரே. ஒரு குடும்பத்துலனா நான் தான் வித்தியாசமா இருக்கேன். ஒரு ஏரியாவில் போனா அங்க நான் தான் வித்தியாசமா இருக்கேன். ஒரு வேலைக்கு போனா அங்க நான் வித்தியாசமா இருக்கேன்.
என்னுடைய யோசனை, என்னுடைய பேச்சு, இது எதுவுமே இவங்களோட ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்றதுனாலதான் இவனுக்கு அடுத்த வரியிலேயே சொல்றான், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படி இந்த உலகத்துல இருக்கிறோம் தெரியுமா? இயேசு பிதாவின் இடத்துல ஜெபிக்கிற போது சொன்னாரு, நான் எப்படி உலகத்தான் அல்லவோ அதே போல இவர்களும் உலகத்தார்கள் அல்ல, இவர்களை உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடாமல் இவர்களை இங்கே மேற்கொள்ளும்படி, இவர்கள் எல்லாவற்றிலேயும் இவர்கள் வென்று வரும்படிக்கு நீ செய்ய வேண்டும் என்று பிதாவினிடத்துல இயேசு ஜெபித்து கொண்டார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே அது உண்டு, அந்த பகுதி அதை வாசித்தால் நமக்கு தெரியும். ஆண்டவர் விசுவாசிகளாகிய அல்லது சீஷர்களாகிய நம்மை குறித்து அவர் பிதாவினிடத்துல ஜெபித்த ஜெபத்தை வாசித்தால் நமக்கு தெரியும், ஆண்டவர் தன்னை எப்படி கருதுகிறாரோ அதே மாதிரிதான் நம்மை குறித்தும் அவர் கருதுகிறார், அப்படிதான் நம்ம இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு சர்ப்ரைஸே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஃபேமிலியில போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு வேலைக்கு போறோம், எங்கேயாவது போய் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு கருதப்பட்டோம்னா, ஒரு ஆட் மேன் அவுட்டா நம்ம நோட் பண்ணப்பட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அதுல சந்தேகம் வரக்கூடாது. கரெக்ட், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், ஆனால் கர்த்தர் எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. Hallelujah. கர்த்தர் நமக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நம்ம எப்படி வஞ்சிப்பான் தெரியுமா? நீ போய், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, மற்றவன் எல்லாம் இப்படி பண்றான்ல, நீ அப்படியே பண்ண வேண்டியதானே, மற்றவன் எல்லாம் இப்படியா இருக்கான், நீ ஒரு ஆள் மாத்திரம் ஏன் இப்படி இருக்க, ஒரு மாதிரி இருக்கியே, நீ சரியில்லையே, அம்மை ரொம்ப மன ஒரு வழிக்குள்ள அவன் கொண்டு செல்ல. ஆனால் நம்ம சொல்ல வேண்டும், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லிக் கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அதை அவனுக்கு அப்படி அறிக்கை செய்ய வைத்தது, அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை அவனை அப்படி சொல்லும்படி செய்தது. அதனாலே தான் அவன் நாள்தோறும் தேவனுடைய மகத்துவத்தை அவன் நினைத்து அதனாலே நிறைந்திருந்தான். அதனாலே அவன் தன்னுடைய வாயை கர்த்தரை துதிக்கிறதுனாலே அவனுடைய வாய் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 71வது அதிகாரத்தை நம் முழுவதுமாக இப்போ வாசிக்க போகிறது இல்லை, ஆனால் நிச்சயமாக இன்று இரவு அதை வாசித்து நம்ம படுக்க செல்லலாம். ஏனென்றால் அதுல அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஜபம் அங்கே காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதுல கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையே நடைபெறுகிற அந்த அவன் ஜெபிக்கிற அந்த காரியத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நாம் அப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு மனிதனைத்தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன இவன் புதுமை, என்ன விதங்களில் எல்லாம் இவன் புதுமை என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அவனை பார்க்கிற போதே நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சில காரியங்களை நம்ம இன்னைக்கு இரவு விளங்கிக் கொள்ளும்படிக்கும், சில சத்தியங்களை நம்ம ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் கர்த்தர் நமக்கு இன்று இரவு அனுகிரகம் செய்வாராக. அப்படியே அந்த வசனங்களை கவனிக்கிற போதே, அந்த வசனங்களுக்குரிய அந்த நபரை குறித்து தியானிக்கிற போதே, அந்த தியானம் பண்ணுகிற வேளையிலேயே கர்த்தர் அதற்குரிய ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல இன்று இரவு அவர் கடக்க பண்ணுவார். அல்லேலூயா. கடந்து வர பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம அதனால கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம காணப்படும். நமக்கு நிறைய வேலைகள் உண்டு, நிறைய இருதயத்துல பாரங்கள் யோசனைகள் உண்டு, நம்ம நாளைக்கு பண்ண வேண்டியது, இன்னைக்கு பண்ண வேண்டியது, பல வேலைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வேத வசனங்களை நம்ம தியானிக்கிற இந்த சமயத்துல நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமே. ஆனால் அல்லேலூயா. மெக்கானிக் ஷெட்ல அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வண்டியை விட்டுட்டு நீங்க போயிட்டு வாங்க சார்ன்றுவாங்க. நீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுன்றுவான். அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வண்டியை ஓட்டி பார்த்து இப்ப எடுத்துக்கோங்கன்னு. அந்த மாதிரிதான் கர்த்தர் நம்ம என்ன செய்ய சொல்லுவார் அப்படின்னா, அவருடைய அந்த அவருடைய இடத்துல, அவருடைய சமூகத்துல வந்து நம்ம ஒப்பு கொடுத்துரும். குயவனுடைய அந்த இடத்திற்கு போன்னு எரேமியாவை சொல்லுகிறார். அல்லேலூயா. குயவன் வளைந்து கொண்டு இருக்கிற அந்த சாலைக்கு நீ போன்னு சொல்லணும் உடனே
அங்க போய் பார்த்தா அந்த குயவன் வணைந்து கொண்டே இருப்பான். அது மாதிரி இன்று இரவு கர்த்தர் தம்முடைய வசனங்களாலே நம்மை வணைந்து கொள்ள போகிறார். இதனால நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்க போகிறது தெரியுமா? அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யும் தெரியுமா? நமக்கு ஏதோ ஆறுதல் தேறுதல் மாத்திரம் கொடுக்கறது இல்லை, ஏதோ நம்மளுடைய கண்ணோக்கங்களை மாற்றி அமைக்கிறது மாத்திரம் இல்ல. வசனம் வசனம் ஒரு மனிதனை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் கர்த்தரிடத்துல இருக்கு. அப்ப நம்முடைய பிரச்சனைகளுக்கு நீங்குகிற வழி அவருடைய வசனத்துல இருக்காதா? அல்லேலூயா. இன்று இரவு நம்ம நம்பிக்கையோடு காணப்படுவோம். நிச்சயமா இந்த வசனங்களை நம்ம கேட்டு தியானம் பண்ணி இயேசுவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற வேலையில நம்முடைய வாழ்வின் பல சூழ்நிலைகளில கர்த்தருடைய செயல் அது விளங்க போகிறது. ஹலேலூயா, க்ளோரி டு காட், ஆமென், பிரைஸ் தி லார்ட். நல்லா விசுவாசிக்கிறேன். என்ன தெரியுமா, ஒரு காலத்துல எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டபடினாலே தான் என்னுடைய வாழ்க்கையில இப்ப நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மையான சில பகுதிகள், ஆசீர்வாதமான சில பகுதிகளுக்குள்ளே வர முடிந்திருக்கிறது. நான் நினைத்திருந்திருக்கலாம் அது ஏதோ ஒரு ரிவைவல் மீட்டிங், ஏதோ ஒரு கன்வென்ஷன் மீட்டிங், ஏதோ ஒரு சண்டே சர்ச் மெசேஜ், ஏதோ ஒரு ஒரு நாள் நடந்திருக்கும். ஆனால் அதனுடைய ஒரு இம்பாக்ட், அப்ப கர்த்தருடைய கரத்துல இருந்து பெற்றுக்கொண்ட அந்த வசனங்கள், வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள், அந்த அபிஷேகங்கள் பல வருடங்கள் கழித்தும் இன்றைக்கும் அது ஒரு கேரண்டிங்கா, அது ஒரு உத்தரவாதம் பண்ணுகிறதாய், வாழ்வின் பல சூழ்நிலைகளிலேயும் அது என்னை நடத்துகிறதா இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படி கூடி வருகிற சமயங்கள் மிகவும் ஆசீர்வாதமான சமயங்கள். அது உடனே நமக்கு தெரியாது, சில வேளைகளில உடனே அது தெரியும், சில வேளைகளில பல வருடங்கள் கழித்து கூட அது வெளிப்பட தொடங்கும். அல்லேலூயா, க்ளோரி டு காட், பிரைஸ் தி லார்ட். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் என்று நம்ம அவருடைய வசனங்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சங்கீதங்களின் 71 இருந்து நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதற்கு ஏற்ற ஒரு சூழலில் இருக்கிற ஒரு மனிதனை நம்ம இன்றைக்கு வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 14 அதிகாரம், அது பல வசனங்கள் உண்டு. அதில் மொத்த 20 வசனங்களுமே நமக்கு இன்னைக்கு தேவைப்படுகிற வசனங்கள் தான். அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக அந்த வசனங்களை யாராவது வாசித்தால் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:20 Judges 14th chapter, சிஸ்டர். அதுல கொஞ்சம் கொஞ்சமா சில வசனங்களோட நீங்க போங்க, நான் அப்படியே அதை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். Judges 14. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் உன் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இங்கே சிம்சோன் என்கிற மனிதனை குறித்து நமக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவன், அவனை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். அப்ப சிம்சோன் இங்கே எப்படி அவன் எதற்கு அவனை குறித்து நம்ம பார்க்கிற போது நிறைய நம்ம போதகங்கள் இல்லைன்னா நிறைய நம்ம கேள்விப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்சோன் பாருங்க, கர்த்தருடைய ஒரு மனிதனாய் இருந்தும் அபிஷேகத்தை பெற்றவனாய் இருந்தும் அவன் கர்த்தரிடத்துல அவ்வளவு ஒரு நசரே விரதம் இருந்தவனாய் இருந்தும் அவனுடைய லைஃப்ல ஒரு மாறல் இல்லையே, அதனால அவனுடைய வாழ்க்கை தோற்று போனதாய் இருந்தது என்று நம்ம பார்ப்போம். ஒரு மாறல் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது சரியானதுதான். ஆமா, அப்படிதான் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா அது ஒரு தேவ நீதி நடப்பிக்கப்பட்ட ஒரு ஜீவியமா அப்படின்லாம் நம்ம பார்க்கிற போது, ஆமா, அவனுடைய வாழ்க்கையில அவன் தடுமாற்றங்கள் இருந்தது, அவனுடைய பலவீனங்கள் இருந்தது, அவன் தாய் தகப்பன் சொல்லியும் அதை கேட்காமல் அவன் போய் பெலிஸ்தரிடத்துல ஒரு பெண்ணை கொள்கிறான். அதற்கு பிறகும் கூட அவன் எப்படி தன்னுடைய ரகசியங்களை, நசரைய விரதம் என்பது தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உடன்படிக்கை, அதனுடைய ரகசியத்தை ஒரு பெண்ணிடத்துல அவன் சொல்லி அதனாலே
அவனுடைய அபிஷேகத்தை இழந்தவனாய் அவன் காணப்பட்டு பிறகு அவனுக்கு மறுபடியும் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி அவனுடைய தலைமுடி வளர்ந்து அதற்கு பிறகு எப்படி பெலிஸ்தியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதை குறித்து அவனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம இன்று பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அந்த ஒரு காரியத்தை நம் மனதில் நினைத்துக் கொள்வோம், சிம்சோன் எப்படிப்பட்டவன் என்பதை. அப்ப அதுல நிறைய மாரல் ஸ்டடிஸ், அதாவது ஒரு நியாயம் நீதி என்று பார்க்கிற போது அதுல இருக்கிற இப்படியெல்லாம் மனிதன் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், டூஸ் அண்ட் டோன்ஸ், இதெல்லாம் அவனை வைத்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனால் வெறும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம் அல்ல வேதத்தை நம்ம படிக்க வேண்டியது. பல காரியங்களும் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே எழுதப்பட்டது, திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கும். அப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டரை சொல்லும்படிக்கு, ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை விளக்கி காண்பிக்கும்படிக்கு சில காரியங்கள் திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கும். அப்ப அதுல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய காரியம் என்ன என்பதை நம்ம விளங்கி கொள்ள நம்ம முயற்சிக்கலாம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி நம்ம பார்க்கிற போது, சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிற போது கொஞ்ச நேரத்துல நமக்கு புரிந்து கொள்ள முடியும் என்ன அப்படின்னா, சிம்சோன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனை அவன் எடுத்து காண்பிக்கிறவனாய் இருக்கிறான். சிம்சோனை மாதிரி தான் இருக்கணும், வேறு புறஜாதிகள்ல போய் திருமணம் செய்யணும், அல்லது ஒரு இச்சையினால, அல்லது ஒரு பலவீனத்தினால, அல்லது ஏதோ ஒரு குறையினால தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகணும், கர்த்தருடைய நோக்கங்கள்ல வரக்கூடாது, அப்படையெல்லாம் நான் நம்ம சொல்ல வரல. அதுல எல்லாம் என்ன மாரலை கரெக்டோ, எது ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும், அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போகல. ஆனால் அப்படிப்பட்டவன் தான் ஆவிக்குரியவன் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் திருஷ்டாந்தமா எழுதப்பட்டு இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளுகிற போது நம்ம புரிந்து கொள்ள முடியும், சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது. அவன் நசரேய விரதம், அதாவது அவனுடைய தலைமுடியில கூட ஒரு கத்தி படக்கூடாது. அவன் மற்றவர்கள் எல்லாம் மது அருந்தலாம், திராட்சை ரசம் குடிக்கலாம், ஆனா இவன் அப்படி குடிக்க முடியாது. இவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை இருந்தது, இவன் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனாலே பிறந்தவர்களாயிருக்கிற ஆவிக்குரியவர்களை, தேவனுடைய பிள்ளைகள் அல்லது விசேஷமாக ஆவிக்குரியவர்களை அடையாளப்படுத்துகிறவனாய் சிம்சோன் இருக்கிறான் என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது இங்கே, சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறது என்று பார்த்தால், அவனுடைய வாழ்க்கை நியாயாதிபதியாக அவன் காணப்படுகிறான். கர்த்தராலே அவன் எப்படி, அவனுடைய அழைப்பு என்ன, ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனத்திற்கு நியாயாதிபதியாக இருக்கிறான். அந்த காலங்களிலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாக்கள் கிடையாது, கர்த்தரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாக அவர் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களை நடத்தும்படிக்கு, அவர்கள் நடுவில அவர்களை ரட்சிக்கும்படிக்கு எப்பொழுதும் ஒரு மனிதனை அவர் எழுப்பிக் கொண்டே வருவார். அப்படி எழுப்பப்பட்ட ஒரு மனிதன் தான், அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான், அப்படி உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் சிம்சோன். அந்த சிம்சோனை கர்த்தர் நியாயாதிபதியாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் யாருக்கு கீழ் இருந்தார்கள் தெரியுமா, பெலிஸ்தருக்கு கீழ் இருந்தார்கள். அப்ப பெலிஸ்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், பெலிஸ்தர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆளுகை செய்கிறார்கள், பெலிஸ்தியர்கள் தான் இஸ்ரவேல் ஜனத்தை அவர்கள் இஷ்டம் போல அவர்கள் வைத்து நடத்துகிறார்கள். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேல ஒரு கூட்டம் இருக்கு, அது பெலிஸ்தர். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு யார் நியாயாதிபதினா, அது சிம்சோன். அல்லேலூயா. இது எப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப பெலிஸ்தர் என்று பார்க்கிற போது அவர்கள் தான் ஒரு மேல்தட்டு அல்லது மேல இருக்கிறவர்களாய் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் கீழே இருக்கிறவர்களாய் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கீழே. அந்த குரூப்ல கீழே இருக்கிறவர்கள் நடுவில் நியாயாதிபதியாய் சிம்சோன் இருக்கிறான். அப்ப ஆளுகை செய்கிறவர்கள் நடுவிலே சிம்சோன் இல்ல, ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் நடுவிலே நியாயாதிபதியாய், ஒரு பலவானாய், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், ஒரு அதிகாரத்தோடு செயல்படுகிறவனாய் சிம்சோன் இருக்கான். அப்ப ஒரே ஊர்லதான் வாழ்கிறார்கள், அங்கேயேதான் யார் இருக்கா, அந்த ஊரே கொஞ்சம் இந்த பக்கம் போனா, கொஞ்சம் அந்த பக்கம் போனா, ஒரு பஸ் ஏறி போனா என்ன வந்துடும், திம்னாத் என்ற ஊரு வந்துடும். இந்த பஸ் ஏறி இப்படி வந்தா இஸ்ரவேல் கும்பல்லாம் இருக்கிற இடம் வந்துடும். அப்படியே அவங்க அந்த பக்கம் போனா அந்த ஒரு கூட்டம் இருக்கும், இப்படி வந்தா இந்த கூட்டம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு
சமுதாயங்களும் அல்லது ரெண்டு வித்தியாசமான பண்பாடுகள் உள்ள ஜனங்களும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல அப்படி இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனம் எகோவா எலோஹீம் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனை அப்ரஹாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனை வணங்குகிறவர்கள். அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். ஆனால் பெலிஸ்தர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் முறைமைகள் வேறு, அவர்களுடைய சமுதாய வழக்கங்கள் வேறு, அவர்களுடைய பேச்சே வேறு, அவர்கள் அணுகுகிற முறைகள் வேறு, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வேறு. அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனம் இஸ்ரவேல் ஜனம் இவர்களுக்கு என்று வேறு ஒரு காரியம் இருக்கிறது. இவர்கள் தேவனுடையவர், கர்த்தருடையவர்கள். இவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தான், கர்த்தருக்கு பிரியமானவைகளை தான் செய்து வர வேண்டும். இப்படி ஆனால் இரண்டு பேரும் ஒரே ஏறக்குறைய ஒரே இடங்களிலே அவர்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டு வருகிற ஒரு அனுபவம். இங்கேதான் இப்ப சிம்சோன் நியாயாதிபதியாய் அவன் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளே அவன் நியாயாதிபதியாய் இருக்கிறான். ஆனால் அவனும் பெலிஸ்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாகத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் இஸ்ரவேலன். இதை நம்ம பார்க்கிற போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இந்த நாட்களில் நம்ம உலகத்துல ஜீவிக்கிற ஜீவியத்தை பார்த்தால், தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் விசேஷமாய் நம்ம பார்க்கிற போது, நம்ம வேறுபாட்டின் ஜீவியத்தை விரும்புகிறவர்கள் தான். உலகத்தானுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சம்பந்தம் கலக்க வேண்டிய இடம் எது? இந்த உலகம்தான். அதனாலதான் இயேசு ஜெபிக்கும் போது இவர்களை உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்காமல், இந்த உலகத்திலேயே இவர்கள் இவைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் நீர் ஏற்படுத்திட வேண்டும், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இப்படிதான் ஆண்டவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த உலகத்தோடு இடைபடுகிறவர்கள். நம்ம அருகிலேதான் பெலிஸ்தரும் இருக்கும், நம்ம நெய்பர்ஸா பெலிஸ்தர்கள் இருப்பார். பெலிஸ்தர்கள் என்று நம்ம பார்க்கிற போது உலகத்தார்களாக நம்ம பார்த்து கொள்ளலாம். சில வேளைகளில சத்துருக்கள் இருப்பார்கள். அப்ப இந்த உலகம், சத்துருக்கள், இப்படிப்பட்ட பலரோடும் பழகுகிறவர்கள். நம்ம அவர்கள் நடுவிலே தான் வேலை செய்கிறோம். அதனால தான் அவர்கள் நடுவிலே நம்ம எப்படி காணப்படுகிறோம்? சங்கீதக்காரன் சொன்னது போல ஒரு புதுமை போல இருக்கும். நம்ம ஒருவேளை ஆண்டவரை போய் அங்க ஆராதனை செய்யல வேலையில, ஆனாலும் நம்மளுடைய ஆவி அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது. இவனுடைய ஆவியே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்மளுடைய ஆத்மாவிலே ஆவியிலே கர்த்தர் சில வித்தியாசங்களை நமக்குள்ள செய்து விட்டார். அதனாலதான் சில சமயத்துல அவர்களுக்கு நமக்கும் ஒத்து போகிறது இல்லை. ஆனால் வேலை ஸ்தலத்துல நம்ம அங்கதான் பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கிறது. சிலருக்கு குடும்பங்களில அப்படி இருக்கும். நம்ம வாழ்கிற சமுதாயங்களில, நம்ம கலந்துரையாடுகிற இடங்களில, நம்ம போய் வருகிற இடங்களில, இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம எப்படி இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பெலிஸ்தரோடு கூட தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அதன் நடுவிலேயும் நம்ம கர்த்தருக்குரியவைகளை, தேவனுக்கு மகிமையா எண்ணப்படுகிற காரியங்களை செய்து வரும்படிக்கு, கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பானவைகளை செய்யாதபடி, புறஜாதிகளுடைய வழிகளில் நடவாதபடி, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து வரும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சிம்சோன் அப்படி ஒரு சூழ்நிலையிலே ஒரு நியாயாதிபதியாயிருக்கிறான். நாமும் அப்படிதான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே நம்ம வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி திரும்ப காணப்படுவோம்? ஒரு நியாயாதிபதியை போல, ஒரு அபிஷேகத்துல நிரம்புகிறவர்களாய், ஒரு பலன் உள்ளவர்களாய் காணப்படுவோம். வேலைக்கு போய் நம்ம பாஸ் முன்னாடியோ இல்லை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க முன்னாடியோ நம்ம காணப்படுகிற போது அப்படியே பணிந்து குறுகி, அப்படியே ரொம்ப சாதாரணமா அவர்கள் மத்தியில, உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று அதை சொல்ல முடியாது. அது ஒரு பணிவு. அது நம்ம ஆண்டவர் நம்மை வேலையில வைத்திருக்கிறார், இல்லைன்னா ஒரு சமுதாயத்துல வைத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு முன்பாக நம்மளுடைய நடத்தையில எந்த விதமான ஒரு குறையும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு அன்பான முறையில, சமாதானத்தின் ஒரு அடிப்படையில அவர்கள் நடுவில் நம்ம ஜீவிக்க வேண்டியதும் கர்த்தருக்கு பிரியமானதாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அங்கே நம்ம போய் என்ன செய்ய முடியாது? நான் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி, நான் ஆவிக்குரியவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்படி எல்லாம் அங்க போய் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் காண்பித்துக் கொள்ள முடியும், அப்படியெல்லாம் நம்ம செயல்பட முடியும். ஆனால் உலகத்துக்குள்ள போனா நம்ம வெளியரங்கமா எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள நம்ம யாரு தான்? அப்பையும் ஆவிக்குரியவர்கள் தான். அப்பையும் உள்ளான மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய
நாமத்தை தான் நம்ம அவருடைய தேவனுடைய மகத்துவங்களால தான் நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஆனால் வெளியரங்கமாக நம்ம அவர்களோடு நடந்து கொள்ளுகிறதுல நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சில இடங்களில அப்படி நம்ம பகிர்ந்து அப்படி அவர்களோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்களில இருக்கிற போது நம்ம அப்படி செயல்படுகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்ய வேண்டும் என்று சொல்லும்படி அல்ல, அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டும் என்றல்ல, அவர்கள் சில காரியங்களில ரொம்ப ஈடுபடுகிற அளவிற்கு அந்த மாதிரி நம்ம போக வேண்டும் என்றல்ல. ஆனால் நம்மளும் சில சமயத்துல என்ன பண்றோம், அவர்கள் பார்க்கிற நியூஸ் தான் நம்மளும் பாக்குறோம், அவங்க பாக்குற டிவியை தான் நம்மளும் பாக்குறோம். இப்படி நம்ம பல வேலைகளிலேயும் நம்மளுடைய வாழ்க்கையில அதுவும் இந்த நாட்களில பின்னி பிணைந்து வந்திருக்கிறது. இந்த உண்மையை மறுத்து நம்ம காணப்படக்கூடாது, அப்ப நம்ம ஹிப்போக்ரைட்ஸா மாறிடும். அப்ப நம்ம எதை புரிந்து கொள்ளணும், இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காலம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரெமெண்டஸா இருக்கு, ஒவ்வொரு நியூஸும் அப்படி பறக்குது, ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய ட்ரெண்ட் இங்க ட்ரெண்ட் ஆகுது, அந்த கல்ச்சர் இங்க வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அதை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, அதை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படித்தான் இங்க சிம்சோனும் இருந்தான், அவனுக்குள்ள அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு வல்லமை, அவன் அப்படித்தான் காணப்பட்டு கொண்டிருந்தான். அப்படிதான் சிம்சோனுடைய தாய் தகப்பனும் கூட அவர்களை பார்த்தால் நமக்கு தெரியும், அங்கேதான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பெலிஸ்தரின் குமாரத்திகளை இவன் கல்யாணம் பண்ண போகிறான் என்று சொன்ன உடனே அவர்கள் வந்து இல்ல, ஏன் நீ பண்ணுகிற என்றுதான் கேட்கிறாங்க. அல்லேலூயா, நீ அப்படி செய்யக்கூடாது என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, காரணம் அவர்கள் களவாமல் தங்களை காத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நியாயாதிபதியான சிம்சோனுடைய கண்களில் என்ன ஆயிடுச்சு, இந்த குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவனுக்கு பிடித்து விட்டது. அல்லேலூயா. அதனால என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு அந்த பெண்ணை தான் மனம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய தாய் தகப்பனை நோக்கி இப்படி அவன் கூப்பிட்டு கொண்டு அவன் திருமண காரியமாய் செல்ல வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கிறான். அல்லேலூயா. நான்காவது வசனத்துல நம்ம வாசித்தால் நமக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். வாசிக்கலாம் நான்காவது வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். இஸ்ரவேலை பெலிஸ்தர் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த சமயத்துலதான் இவனுக்கு இப்படி ஒரு ஆசை வருகிறது. இவன் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை போய் மனம் பிடிக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். ஆனால் நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. இது என்ன வித்தியாசமா இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பெலிஸ்தரோட இவன் திருமணம் செய்யும்படி இவன் நினைக்கிற காரியம் சரியில்லை, அது தவறுதான், சரியில்லைதான். ஆனால் இது கர்த்தரின் செயலாக எப்படி இருக்க முடியும், ஏனென்றால் கர்த்தருக்கு அங்கே ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன, பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க ஒரு முகாந்திரம் உண்டாகணும் பெலிஸ்தரோட. ஏன்னா இஸ்ரவேலை அவர்கள் ஆண்டு வருகிறார்கள், இப்ப இஸ்ரவேலை ஆண்டு வருகிற பெலிஸ்தரை வீழ்த்த வேண்டும். கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த நோக்கம் எப்படி நிறைவேறுகிறது, இவனுடைய ஒரு பலவீனத்தில, இவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் இது எப்படி இருக்கும், ஒரு விசுவாசி குடும்பத்துல இருக்கிறவன் இப்படி போய் பண்ணலாமான்றது மாதிரி அந்த சமயத்துல இருந்திருக்கும். அல்லேலூயா. சரி என்று அதான் நான் முதலே சொன்னேன், இது எதுவுமே மாறலி, இது கரெக்டா, இது உபதேசத்துல வருதானா இல்ல. அப்படி நம்ம புற ஜாதிகளிடத்துல போய் பெண் கொடுக்கவோ பெண் எடுக்கவோ அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது நல்லதல்ல, அதை என்கரேஜ் பண்ண முடியாத காரியம் அல்ல. ஆனால் திருஷ்டாந்தமா எழுதப்பட்டு இருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா, ஒரு ஆவிக்குரியவனுடைய ஜீவியத்துல கர்த்தரின் செயல் எது என்று அவனுடைய தாய் தகப்பன்மாருக்கு கூட தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆவிக்குரியவன், அதாவது சிம்சோனை அவன் பெற்றோர்கள் சின்ன வயசுல ஒரு மனைவி புரிந்து கொள்ளாமல் போகலாம், ஒரு கணவன் புரிந்து கொள்ளாமல் போகலாம், ஒரு பிள்ளை புரிந்து கொள்ளாமல் போகலாம், ஆனால் தாயும் தகப்பனும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதன் தான் ஆவிக்குரிய மனிதன். அல்லேலூயா. இது கர்த்தரின் செயல் எது, இவனுக்கு இருக்கிற ஒரு பலவீனம், இவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு ஆனா அது சரியில்லை, ஒரு சரியான விஷயம் இவனுக்கு பிடிக்கல, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று இவன் சொல்லுகிறான், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்று இவன் அடம் பிடிக்கிறான். ஆனால் அந்த காரியம்
அப்பெலிஸ்தரிடம் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் வைத்திருந்த ஒரு செயலாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிற போது விசித்திரமாக இருக்கிறது. இதுல இருந்து ஒரு உபதேசத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்ம பார்க்கிற போது இதுல இருந்து வருகிற உபதேசம் என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் கற்றுக்கொள்ள முடியாது என்று அல்ல, அதை கொஞ்சம் நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம போனோம்னா இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இது இருக்கிற வெளிப்பாடு என்ன, இது திருஷ்டாந்தப்படுத்துகிற ஒரு சத்தியம் என்ன என்று நம்ம பார்த்தா, ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்கள் வித்தியாசமாயிருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா, ஒரு வித்தியாசமா நம்ம சூழ்நிலைகள் போகும்போது டிஸ்கரேஜ் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில சமயங்களில் என்ன ஆண்டவரே, ராஜாக்களாக என்னை அழைத்திருக்கீங்க, ஆசாரியர்களாக என்ன அழைத்திருக்கிறீங்க, உம்முடைய விசேஷித்த ஜனமா என்னை அழைத்திருக்கிறீங்க, ஆனால் அடிமை மாதிரியில இருக்கு என் வாழ்க்கை, போராட்டமால இருக்கு, என்னுடைய சூழ்நிலையை பார்த்தா பரிதாபமால இருக்கு, அநேகருடைய கண்கள்ல நான் ஒரு ஆட்மேன் அவுட்டால இருக்கேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு அநேகருடைய கண்களுக்கு அது ஒரு புதுமையா இருக்கலாம், அது ஒரு வித்தியாசமா இருக்கலாம், சிலருக்கு அது ஒரு கேவலமா இருக்கலாம், சிலர் அதை பார்த்து தூஷிக்கக்கூடிய வகையில இருக்கலாம், சிலர் அதை பார்த்து ஏளனமாய் சிந்திக்கக்கூடிய வகையில இருக்கலாம், சிலர் அதை பார்த்து என்ன வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆனால் அல்லேலூயா, தன்னை குறித்து நமக்கு நம்மை குறித்து வருகிற போது கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய செயல்கள் என்ன என்பதை உணர்கிற போது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் விலகி கொள்ள வேண்டும், என்னுடைய தாய் தகப்பனுக்கு கூட தெரியாது, இது கர்த்தரின் செயல். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது எவ்வளவு வித்தியாசமான சூழ்நிலை தெரியுமா இது. ஒரு பக்கம் இஸ்ரவேலை ஆளுகிறவர்கள் பெலிஸ்தர், ஆனால் நியாயாதிபதி யாரு, சிம்சோன். அல்லேலூயா. வல்லமை, பலன், திடன் எல்லாம் உடையவன் சிம்சோன், ஆனால் அவனுடைய கண்ணுக்கு பிரியம், அதாவது பலசாலி, அவனுடைய மனம் அப்ப எப்படி இருக்கும்னு நம்ம நினைப்போம், அவன் பயங்கர ஹார்டா இருப்பான்னு நினைப்போம். ஏன்னா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது எல்லாம் வாசித்தா நம்ம பயந்துடும். ஏன்னா அவன் ஒரு கழுதையினுடைய ஒரு எலும்பை வைத்து எத்தனையோ பேர் அடிச்சு கொண்டுட்டான். அடுத்த வசனம், அடுத்த அதிகாரத்துல நம்ம எடுத்து பார்த்தால் அதுல ஒரு வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா, அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணினே வசனம் இருக்கு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சினிமால இன்னைக்கு ஒருத்தர் 100 பேரை சண்டை போடுறதெல்லாம் எடுக்கிறாங்களே, அதை கூட இவங்க வந்து வேதத்துல இருந்துதான் காப்பி அடிச்சிருப்பான். ஏன் தெரியுமா, வேதத்துலதான் அது முதல் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே மனிதன் எத்தனையோ பேரை அடிச்சு நொறுக்கிறான், எப்படி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி. வசனத்தினுடைய குறிப்பு வேணும்னா 15:8 அது இருக்கு. அல்லேலூயா. அப்படி செய்யக்கூடிய ஒரு பலன் உள்ளவன் சிம்சோன், ஒரு எலும்பை வைத்து ஏகப்பட்ட பேரை அடிச்சு கொண்டவன், வெறும் கையிலேயே எதை வேணா கிழித்து போடக்கூடியவன், ஆனால் அவனுடைய அவன் அடம்பிடிக்கிற ஒரு காரியமா எது மாறி போகிறது தெரியுமா, அந்த பெலிஸ்தருடைய அந்த குமாரத்திகளை அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்குள்ள நம்ம ஊரினுடைய லாங்குவேஜ்ல சொன்ன லவ் பண்ணிட்டான். அல்லேலூயா. அது என்ன, எப்படி அவன் பண்ணிட்டான், அவனுடைய இருதயம் அவ்வளோ ஹார்ட் ஹார்ட்டட் நம்ம நினைப்போம் அவனுடைய பலத்தை பார்க்கும்போது, ஆனால் அவனுக்குள்ளே அப்படி ஒரு பலவீனம் இருந்திருக்கு. அவனுடைய பலவீனம் இன்னும் போக போக நமக்கு பயங்கரமா வெளிப்படும். அந்த பெண் அழுகிற போது இவன் மனது ரொம்ப உருகிடும், அவளிடம் ரகசியத்தை சொல்லிடுவான். அந்த ஒரு பேட்டர்ன் தான் அவனுடைய லைஃப்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை வைத்துதான் டெலிலாவை வைத்து கடைசியில அவனுடைய தலைமுடியில தான் அவனுடைய பலன் இருக்கு என்பதை எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஏனென்றால் அவனுக்கு இந்த இடத்துல, இந்த முதல்ல இந்த மனைவி இடத்துலதான், பெலிஸ்தருடைய மனைவி குமாரத்திகள் இடத்துலதான் அவன் மனதுரிய அவன் சொல்லிவிடுகிறான், அவனுடைய பலவீனம் அப்படி இருக்கு, இவ்வளவு பலசாலி ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பலவீனம். இஸ்ரவேலை ஆளுகிறவர்கள் பெலிஸ்தர், ஆனால் இவன் நியாயாதிபதி. அல்லேலூயா. எல்லாரையும் ஆளுகிறவர்கள் நடுவிலே நியாயாதிபதியா இருக்கிறது வேற, ஏற்கனவே ஆண்டு கொள்ளப்படுகிறவர்கள் நடுவே நியாயாதிபதியா இருக்கிறது வேற, இது சுதந்திரமா இல்ல நிர்பந்தமானே நமக்கு தெரியாது. ஒண்ணு கொடுத்தா மொத்தமா கொடுத்துருக்கணும், அது ஏன் ஒருத்தங்களுக்கு கீழே வச்சு நம்மள அதுக்கு மேல வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு வித்தியாசமா, ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா கன்வல்யூட்டட், அதாவது டேங்கிள்டு, ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிற சில சூழ்நிலைகளை இங்க நம்ம பார்க்கணும். உலகம் இருக்கு, ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கு. நம்ம அப்படியே விசுவாசிகள் நடுவில் வரும்போது நம்ம லாங்குவேஜ் டெர்மினாலஜி எல்லாம் மாறும்.
உலகத்துல இருக்கிறவர்களோட போய் நம்ம ஒரு கடைக்கு வெளியில போகும்போது நம்ம லாங்குவேஜ் டெர்மினாலஜி எல்லாம் மாறும். இதெல்லாம் ஒரு நிர்பந்தமானதா இருக்கு. ஏன்னா உலகம் பெலிஸ்தரை போல ஆதிக்கம் செலுத்துகிறதா இருக்கிறது. ஆவியில பலன் உள்ளவர்கள், அபிஷேகத்துல நிறைந்தவர்கள், ஜபத்திலே வல்லவர்கள், ஆனால் உலகத்திலே போகிற போது தங்களுடைய வெளியரங்கமான காரியங்கள்ல பார்க்கிற போது வேறு ஒரு விஷயம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. உலகத்தின் வேதனைகள், உலகத்தின் பாடுகள் அல்லது பாரங்கள், சுமைகள் வந்து சேருகிறது. இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு. என்ன ஆண்டவரே இது? அதுதான் சிம்சோனுடைய காலம். அந்த ஒரு சமயத்துலதான் அவன் நியாயாதிபதியா இருக்கிறான். அவனுடைய பலசாலியா இருக்கிற போது அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு. சரி, அவனுடைய பலவீனம் தவறு என்று நம்ம சொல்லலாம்னு வந்தா அங்க கர்த்தருடைய செயலன் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு தெரியுமா என்றா அவர்களுக்கு அது தெரியல, புரியல. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளலைன்னா பல வேலைகளிலேயும் பிசாசு நம்ம என்ன செஞ்சிருந்திருமா? வஞ்சித்து கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில தாறுமாறுகள் வந்த உடனேயே, கொஞ்சம் வேதனைகள் வந்த உடனேயே நமக்கு எல்லா விதமான சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு கொண்டு போயிடும். பிசாசு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவ ஜனம் அதனாலதான் கூடி வருகிற போதெல்லாம் என்ன நன்மை திரும்ப நடக்குது? நம்மளுடைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை ஆண்டவர் ரெஃப்ரெஷ் பண்ணிடுவார். ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில வெளிச்சத்துல நம்ம வெளிச்சம் காணும்படி கர்த்தர் நமக்கு செய்வார். இப்பொழுது நான் நிச்சயமாய் நம்புகிறேன், கர்த்தருடைய வெளிச்சம் இந்த இடத்துல நம்ம காரியங்களை தியானிக்கிற போது நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஒருவனும் விளங்கி கொள்ள முடியல சிம்சோனை. அவன் இப்படி போகிறான். போனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடக்குது? அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்துருச்சு. எங்க போயிட்டு இருக்கான் இப்ப? அது எப்படியோ அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டான், எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டான். அவங்களும் சரி வா போவோம், என்ன பண்றது, ஒண்ணு வச்சுக்கிட்டுன்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்ப அப்படி ஒரு எக்ஸைட்டடா அவன் போயிட்டு இருக்கான். திருமணத்திற்கு ஒரு பெண் பார்க்க போகிறத விட என்ன எக்ஸைட்டடா இருக்க முடியும்? அப்படி அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு இருக்கான். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது எங்க வந்துட்டாங்க? திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள். நினைத்துப்போ, வசனங்களில் இருக்கிற வார்த்தைகள் வேத வசனங்களுக்கு முன்பாக வந்து வேற எதுவுமே நிக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்னா வேத வசனங்கள். ஏன் தெரியுமா? சரியான இடத்துல பரிசுத்தாவியானவர் சரியான வார்த்தைகளை வைத்திருப்பார் நம்ம புரிந்து கொள்ளும்படிக்கு. திம்னாத்தூருக்கு வந்த உடனே என்ன வந்துருச்சு? இப்ப திராட்சை தோட்டங்கள் வந்துருச்சு. திராட்சை தோட்டங்கள்லாம் என்ன தெரியுமா? அது ஒரு மகிழ்ச்சியானது. திராட்சை தோட்டங்கள் என்பது மகிழ்ச்சியானது. அது திராட்சை ரசம் குடித்தாலே என்ன வரும்? சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி வரும். ஆனா இவன் சிறைய விரதம் உள்ளவனாச்சே, இவனுக்கு அது விளக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. திராட்சை ரசம் இவனுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கு? திராட்சை தோட்டமா இருக்கு. ஒரு ஒரு வேர்ல்டுல நம்ம சில சமயங்கள்ல பிரயாணம் பண்ணும்போது கூட நமக்கு இது ஏற்படும். நமக்கு இந்த உலகத்துல உலகத்தானை போல சிலத்தை நம்ம அனுபவித்துக் கொள்ள முடியுமா? சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம் இருக்கு. சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆனால் அது நமக்கு நல்லதா? அது நமக்கு தகுதியானதா? இல்ல. காரணம், நமக்கு ஒரு பிரதிஷ்டையும் இருக்கு. அல்லேலூயா. அப்ப சில சில பிரயாணங்கள் நம்ம வாழ்க்கையில செய்கிற போது ஆவிக்குரியவர்கள் தான். ஆனா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? திம்னாத்துக்கு போகிறோம். திம்னாத்துல இருக்கவன் யாரு? பெலிஸ்தர், உலகத்தார்கள். அந்த இடத்துல போனா என்ன இருக்கு? திராட்சை தோட்டங்கள் இருக்கு. சில வேலைகளில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், விசுவாசியா இருக்கிறேன்னா இங்க போகவே கூடாது ஆண்டவரே. என்ன சில சமயத்துல நினைப்போம், சிலர்லாம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் மிதிக்க கூடாது, மிதிச்சாலதான். அந்த மாதிரி விசுவாசிகள் சில இடங்களையும் வைத்திருக்கிறார்கள், நம்ம எல்லாம் வைத்திருக்கிறோம். இந்த இடத்திற்கு நான் போகவே கூடாது ஆண்டவரே நினைப்போம். அது மகிழ்ச்சி உள்ள இடமா இருக்கலாம், அது உலகம் ஆக்சஸ் பண்ணிட்டு வர ஒரு இடம், உலகத்தார் ஆக்சஸ் பண்ணுகிற ஒரு இடம். அந்த இடம் அவர்களுக்குரியது. அங்க நான் போகணுமா? நான் அவிக்குரியவனாச்சே, நான் தேவ பிள்ளையாச்சே. அவர்களும் அங்கதான் போறாங்க, நானும் அங்கதான் போறேன்னா எனக்கு என்ன சாட்சி? அவர்களுடைய நிலைமையும் அதுதான், என் நிலைமையும் அதுதான், என்ன சாட்சி? அப்படி ஒரு கேள்வியோடு அங்க இருந்திருக்கலாம். அது அந்த அதுதான் இதை அடையாளப்படுத்துகிறது, இந்த திராட்சை தோட்டம்.
அங்கதான் இவன் போக வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. ஆனால் அதை அந்த இடத்திற்கெல்லாம் போகிறான், ஆனா அது இவனுக்கு விளக்கப்பட்டிருக்கு. விளக்கப்பட்ட ஒரு காரியம்தான், ஆனா அந்த இடத்திற்குள்ள போக வேண்டிய ஒரு அவசியம், ஒரு காரியம் இங்கே நேரிடுகிறது. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்குது, கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பிரயாணங்களில எங்க இருந்து எந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாது. ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அதனாலதான் நம்ம we should never be surprised. கர்ச்சிக்கிற பாலசிங்கம் சும்மா வரல, கர்ச்சித்தது, பயன்படுத்தி கொண்டு ஒரு வீரியத்தோடு வைராக்கியத்தோடு எதிரிட்டு ஒரு பொல்லாத துர்க்குணமாய் அது எழும்பி வருகிறது. ஒரு நம்ம அட்டாக் பண்ணும்படி எதிராய் வருகிறது. வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயே நம்ம கணக்கெடுத்து பார்த்தா இப்படிப்பட்ட கர்ச்சிக்கிற பாலசிங்கங்கள் நிறைய உண்டு. சிலருக்கு என்ன தெரியுமா வந்துடும், மனசோர்வு வந்துடும். எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, கர்ச்சித்து கொண்டு வந்துடும். திடீர்னு மனசோர்வு வரும். நல்லா தூங்கிட்டு இருப்போம், காலையில 3 மணிக்கு திடீர்னு முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மனசோர்வு அவ்வளவுதான், 2 மணி நேரத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படா விடியும் படுத்திருப்போம். சிலருக்கு ராத்திரியே தூக்கம் வராது, தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே மனசோர்வு வந்துடும். சிலருக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அந்த டைம் வந்த உடனே ஒரு மனசோர்வு வரும். கர்ச்சிக்கிற பாலசிங்கம் உலகத்துல நம்ம போக வேண்டிய சில இடங்கள் வருகிற போது அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா, அதெல்லாம் பார்க்கும் போதே மனவேதனை. இங்க நான் வந்திருக்கவே கூடாது, திராட்சை தோட்டத்திற்கு நான் வர வேண்டிய அவசியமே இல்லை, இது எனக்கு விளக்கப்பட்ட ஒன்று. இதை அவிசுவாசி இந்த இடத்துக்கு வந்தா சரி, ஆனா விசுவாசி நான் ஏன் இங்க வரணும்னு நினைக்கிற அந்த இடத்துல ஒரு பயம், ஒரு திகில், ஒரு டிப்ரெஷன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும். அவனுக்கு எதிராக வந்தது நம்ம எல்லாம் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியம். சீக்கிரமாய் நம்ம முடித்து விடலாம், ஆனால் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகும். இவ்வளவு நேரம் பொறுமையாய் கவனித்துக் கொண்டு இருந்தோமே, ஆனால் தொடர்ந்து நம்ம கொஞ்சம் கவனமாய் நம்ம இந்த காரியங்களுக்கு செவி கொடுப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம வசனம் உள்ள வேக வேகமா சொல்லிடலாம், ஆனா உள்ள அது போய் கிரகிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆள் மனதுல அந்த காரியங்கள் செயல்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, Glory to God. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாகவே நம்ம காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்ப இந்த கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்ப எங்க எதிராக வருகிற பல காரியங்கள் ஆவிக்குரிய மனிதனுடைய ஜீவியத்துல உண்டு. தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற சவால்கள் ஏராளம் உண்டு. அப்படி வரும்போது என்ன தெரியுமா, முதல்ல நமக்கு வரும் எண்ணம், முதல்ல அப்படி கர்ச்சிக்கிற பாலசிங்கம் வந்த உடனே பயம் வரலாம், துக்கம் வரலாம், சோகம் வரலாம், இப்படி என்ன வேணா வரலாம். ஆனா ஒரு ஆலோசனை மாதிரி ஒரு எண்ணம் வரும் நம்ம இருதயத்துல. பிசாசு சில சமயங்களில வஞ்சிப்பான், என்ன தெரியுமா, உனக்கு இந்த ஒரு காரியம் இருந்திருந்தா இந்த பாலசிங்கத்துக்கிட்ட நீ தப்பிக்கலாம். இப்ப நம்ம நினைக்கலாம், இந்த சிம்சோன் கையில இப்ப கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று வந்துருச்சு, இவன் சந்தோஷமா போயிட்டு இருக்கான், ஒரு விடிவு வராதான் போகிறான். அந்த இடத்துல எப்படியோ அவன் தாய் தகப்பன் மாதிரி எல்லாம் இது பண்ணி எப்படியாவது அவன் திருமணம் செய்து விடலாம் என்று போகிறான். அந்த இடத்துல இது வருது. அவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில அப்படிதான் மாறி மாறி இருக்கு. பெலிஸ்தர், இஸ்ரவேல், பெலிஸ்தர் ஆளுகிறார்கள், இஸ்ரவேல் அவர் கீழே இருக்காங்க. இவன் பலசாலி, ஆனா இவன் கண்ணுக்கு ஒரு எபிரேய ஸ்திரீ கூட, ஒரு யூத ஸ்திரீ கூட இவன் கண்ணுல தெரியல, ஒரு இஸ்ரவேல் ஸ்திரீ கூட இவன் கண்ணுல தெரியல. இவனுக்கு பிரியமானவள் வந்து பெலிஸ்தர்கள். சரி, தன்னை ஆளுகிறவர்கள் மேல எதிரியாதானே இவன் நினைக்கணும். அவர்களுடைய அவர்களே எப்படி இவன் பிரியமானவளா பார்த்தான்னு தெரியல. அல்லேலூயா. அவன் இச்சித்தான் என்றெல்லாம் கொடுக்கல வசனம். அவன் சில சமயத்துல சிம்சோனை நம்ம அப்படி தவறாகவே புரிந்து கொள்வோம். அவனுடைய கண்ணுக்கு அவள் பிரியமானவளா இருந்தான் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தன் மேல விரோதிக்கிறார்கள், தன்னை எதிர்க்கிறார்கள், அதன் மேலேயே இவன் பிரியம் வந்துச்சு. சரி, அவளையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான், இப்படி ஒரு சூழ்நிலையில போகிறான். தனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அது கர்த்தருடைய செயல் எழுதி. பாவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மொத்தமா எழுதி நம்ம பார்த்தோம்னா எதுவுமே விளங்கி கொள்ள முடியாத மாதிரி ஆயிரும். எல்லாம் கன்ஃபியூஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் காரியங்களை இன்னமும் கர்த்தருடைய கரத்தில் தான் நம்முடைய ஜீவியம் இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, பிசாசு வந்து ஒரு வஞ்சனையான ஒரு போதனை கொடுப்பான். என்ன தெரியுமா, சிம்சோனே
நீ இங்க நீ பாட்டுக்கு கையில கைய வீசிக்கிட்டு வந்துட்ட. நீ எப்படி வந்திருக்கணும்? எதிரியினுடைய நாட்டுக்கு வரும்போது கையில ஆயுதங்களோட வந்திருக்கணும். அப்ப இந்த பாலசிங்கம் வருகிற போது நீ எதிர்த்து ஜெயித்திருந்திருக்கலாம். நீ ஒரு தயார் நிலையில இருக்கணும். பல வேளைகளிலும் நம்ம ஆபீஸுக்கு போகும்போது ரொம்ப ப்ரிப்பேர்டா போகணும்னு நினைப்போம். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவோம். சில விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் தான், ஆனா சில விஷயங்கள் ஓவர் திங்க் பண்ணிடும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்பாக அதனாலே டிப்ரெஸ் ஆயிரும். நடந்து முடிந்ததுனால டிப்ரெஸ் ஆகிற கும்பல் ஒரு கும்பல். இன்னும் காரியமே நடக்கல, ஆனா அதற்கு முன்பாகவே அதை குறித்து யோசித்து 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 டிப்ரெஸ் ஆகிறது இன்னொரு கும்பல். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு சொல்லிட்டே இருக்கும், நீ இதை செஞ்சிருக்கணும், இதை பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும் அப்படி. ஆனால் இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இவன் கையில ஒன்றும் இல்லை. ஆறாவது வசனத்தையே வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் பிசாசு நமக்கு கொடுக்கிற போதனைகள்ல ஒன்று என்ன தெரியுமா? நீ ரெடியா வந்துருக்கணும். நீ உன் கையில இதை எடுத்துட்டு வந்துருக்கணும். நீ உன் கையில இதை பிடிச்சிட்டு வந்துருக்கணும். நீ இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். நீ இதை செஞ்சிருக்கணும். இப்படியே நம்மள ஒரு மாதிரி வைக்கும். ஆனா கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதான். அதான் அபிஷேகம். அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜனங்கள் இந்த நாட்களில அதை குறைவாய் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அபிஷேகம் பல நுகங்களை அது முறித்து எல்லா நுகங்களையும் அது முறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திற்கு வருகிறதை அது ஒரு வழக்கமாக வைத்து தேவ பிள்ளைகள் இணைந்து வந்து பரிசுத்த ஆவிக்காக ஏங்கி நின்று நம்ம ஆண்டவரை அப்படியே துதிக்கிற போது அவருடைய ஆவி வர வேண்டும் என்று மன்றாடுறோம். அல்லேலூயா. அவருடைய சத்திய வசனங்களை கேட்டு அதை கிரகித்து கொள்ளுகிற போது, இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுகிற போது, வசனங்களில இருந்து புரிதல் ஏற்படுகிற போது, அந்த நாளே உண்டாகிற விசுவாசத்தினால வற்றாத ஜீவனுள்ள நதிகள் இருதயத்துல இருந்து புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே, என்னுடைய வேலையில என்னுடைய சூழ்நிலை இப்படி, என்னுடைய சரீரத்துல என்னுடைய கண்டிஷன் இப்படி, என் கையில ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. இப்படிதான் நம்ம பல வேலைகளிலேயும் ஜபத்துக்கே வரும். நம்ம ஜபிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர்கிட்ட வர்ற சூழ்நிலை கையில ஏதாவது ஒண்ணு இருக்கிற ஒரு கோல் இருந்தா கூட என்ன திரும்ப செஞ்சுட்டு இருப்போம், அதை வச்சு எதையாவது நோண்டி சாதிச்சிடலாமான்னு பாத்துக்கிட்டு இருப்போம். ஒரு பேனா இருந்தா கூட அதை வச்சு எதையாவது கிறுக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒண்ணு இருக்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? நம்மளா ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா கையில் ஒன்றும் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிற போது, ஐ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் என்று சொல்லுகிற போது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல. பிரச்சனை பெருசுதான். கர்ச்சிக்கிற பாலசிங்கம் போலதான் ஆவிக்குரியவனுடைய ஜீவியத்துல சவால்கள் எதிரிட்டு வரும். போராடுகிற காரியமாகத்தான் சில சூழ்நிலைகள் எதிரிட்டு வரும். ஒரு மனிதனை, ஒரு விசுவாசியை அவனுடைய ஜீவியத்தை ஒன்றுமில்லாமல் செய்யும்படிக்குத்தான் அது போராடி வரும். அல்லேலூயா. ஆனால் அபிஷேகம் அவன் மேல இறங்குகிற போது, பலமா இறங்கினதினால அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து, முதல்ல ஆட்டுக்குட்டியை கிழித்தே நம்ம கேள்விப்பட்டதில்லை. இந்த நாட்கள்ல ஆட்டுக்குட்டிய வெட்டி அதை சமைச்சு கொடுத்தாலே என்ன செய்ய முடியல, கடிச்சு சாப்பிட முடியல நம்மளால, அவ்வளவு பலவீனமா இருக்கும். ஆனா ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போலன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கொடுக்கிற எக்ஸாம்பிளே பயங்கரமா இருக்கு. ஆனா இவன் எதை கிழிக்கிறான்? எதிராக கர்ச்சித்து வந்த பால சிங்கத்தை அவன் கிழிக்கிறான். ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில அநேக சிங்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. அநேக சிங்கங்கள் அங்க எங்க இருந்து பதிவு இருந்து அது அப்படியே பாய்ந்து வருகிறதாய்த்தான் இருக்கும். ஆனால் அபிஷேகத்தினால, பிரைஸ் தி லார்ட், நம்மோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்ற எந்த கர்ச்சிக்கிற பால சிங்கங்களாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக பாதாளங்கள் நடுங்குகிறது,
பேய்கள் ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக சகல அதிகாரங்களும் அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். எல்லா ஆவிகளும் கர்த்தருடைய ஆவிக்கு முன்பாக அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்று இரவு கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நமக்கு, அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வசனங்களுக்கு நடுங்குகிற நம்மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நமக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தரப்போகிறார். இன்று இரவே அதை நம்மை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு நாள் கடத்தி போக கூடாது, இன்று இரவே அவருடைய அபிஷேகம் எனக்கு கடந்து வர வேண்டும் என்று நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த சிம்சோன் மேல இறங்கின அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், ஐ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல், எனக்கு கண்ட்ரோல் இல்லை, ஆனால் எனக்கு எதிரிட்டு வருகிற இந்த காரியத்தை கிழித்து போடும்படி எனக்குள்ளே தேவன் பலத்தால் என்னை இடை கட்டுகிறார். அல்லேலூயா. என் மேல் பலமா இறங்குகிற அபிஷேகம் அப்படி இருக்கிறது. Thank you, Lord. Amen, Jesus. Glory to God. Thank you, Lord. அபிஷேக தைலம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறதே. இப்ப யாரும் வெளியே போக கூடாது என்று ஒரு இடத்துல மோசே சொல்லியிருப்போம். அல்லேலூயா. அது போலதான் இந்த சமயம். இந்த சமயம் நம்ம வேற யோசனைகளுக்கு இடம் கொடுக்க தேவையில்லை. இந்த சமயம் நம்ம வேற எந்த காரியத்தை நினைக்க தேவையில்லை. நம்ம மேல அபிஷேக தைலம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்துல வற்றாத ஜீவன் உள்ள நதிகள் அது பொங்கி வருகிறதா, அது ஓடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஒரு ஆவிக்குரியவனுடைய ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனும் விளங்கி கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இதை வாசித்து வருகிற போது அங்கே நம்ம பார்த்தால் ஒரு காரியம் நமக்கு புலப்படும். என்ன தெரியுமா? இப்ப அந்த பெண்ணோடு பேசினான் அவள் சிம்சோனுக்கு கண்ணுக்கு பிரியமா இருந்தால் இதெல்லாம் வருது. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். எங்க போறான்? தான் கிழித்து போட்ட சிங்கம் இன்னமும் எங்கதான் இருக்கு? எங்கேயோ அதனுடைய மிச்ச மீதி உடல் கிடக்கு. அந்த உடலை பார்க்கிறதற்கு அவன் கடந்து போகிறான். அப்ப போகிற போது இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஆச்சரியங்கள் தான் எத்தனை எத்தனை. அல்லேலூயா. நம்ம அதை நெகட்டிவ் சென்ஸ்லயே பாக்குறோம். நமக்கு வர போராட்டத்தை பார்த்து நம்ம அது ஒரு வியப்பா தான் பார்க்கணும். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல ஆனேன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம அதை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? ஏதோ நமக்கு உள்ள ஒரு ஒரு அநீதி நிலை விளக்கப்பட்டது போல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை சுவாரஸ்யம் உள்ளது. அவனுக்கு எதிராய் வந்த அந்த சிங்கத்தை கிழித்து போட்டானே, அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ள தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. என்னடா இது? மரத்து மேல தேன் கூடு இருக்கும், தேனி கூட்டம் இருக்கும், ஆனா இது மரித்த ஒரு சிங்கம். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், கர்த்தர் அழுக்கான உளையான சேற்றுல மணல்ல தரையில குனிந்து இப்படிப்பட்ட இடங்களில எல்லாம் அவருடைய செயல் விளங்குகிறது. அதுல இருந்து ஜனங்களை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடுவே சிக்கி இருக்கிற நம்மை அவர் எடுத்து தப்புவிக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே அவர் தன்னுடைய கரங்களை தன்னுடைய விரல்களை வைப்பதற்கு அவர் தயங்காதவர். அவர் பரிசுத்தர் தான், அவர் சுத்த கண்ணர் தான். ஆனால் அசுத்தத்திலேயும் ஒரு மற்றவர்கள் ஒரு ஒரு அசிங்கமாய் பார்க்கக்கூடிய ஒரு சூழலிலேயும் மற்றவர்கள் முன்பாக அவமானமாய் எண்ணப்படுகிற காரியங்களிலேயும் சிக்கி இருக்கிற நம்மை மீட்கும்படி, நம்மை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட இடங்களிலே தன்னுடைய கரத்தை வைப்பதற்கு அவர் தயங்குவதில்லை என்பதை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. இங்கே சிங்கத்தின் உடல் அப்படின்னா மரித்த சிங்கம், அதனுடைய உடல் எப்படி இருக்கும்? நாற்றம் எடுத்து பெருசா ஈ என்னென்னமோ ஈலாம் அப்படியே சுத்தி இருக்கும். பல மிருகங்கள் எலி என்னென்னமோ இருக்கும். இதுவும் கடந்த வாரம் பார்த்தது மாதிரி பார்க்க சகிக்க கூடாத ஒரு காரியம்தான். இதுவும் பார்க்கிற போதே நாற்றம் எடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன வாரம் நம்ம பார்த்தது எல்லாமும் கொஞ்சம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு. அல்லேலூயா. ஞாபகம் இல்லைன்னா கொஞ்சம் போன வாரத்தினுடைய லைட்டா யூடியூப்ல கேட்டீங்கன்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். அல்லேலூயா.
அப்ப இங்க சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் எழும்பி வந்த காரியத்தை நம்ம வீழ்த்தும்படி செய்கிறவர் மாத்திரமல்ல கர்த்தர். நம்ம கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த நுகத்தை முறிக்கும்படி நம்ம மேல பலமாய் இறங்கினவர் ஆவியானவர். ஆனால் அந்த ஆவியானவர் நம்ம எந்த காரியம் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்ததோ, எந்த காரியம் நமக்கு சவாலாய் நின்று கொண்டிருந்ததோ, அந்த காரியத்திற்குள்ளேயே அதை வீழ்த்தி போட்டு அதன் உள்ளே இருந்தே நமக்கு எதை கொடுக்க வல்லவர் தெரியுமா? தேனும். அல்லேலூயா, அதிலே இருந்து நமக்கு தேனை அதை தர வல்லவர். அல்லேலூயா. நம்மளுடைய யுத்தங்கள் பெரிதாய் இருக்கும், யுத்தங்கள் பெரிதாய் இருக்கிற போது நம்ம எண்ணிக்கொள்ளணும், நமக்கு கிடைக்கிற நன்மைகளும் அதற்கு பிறகு நம்ம பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளும் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. சிங்கம் பெரிதுதான், ஆனால் இப்ப அதற்குள்ள தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு சில யுத்தங்களை செய்து சில காரியங்களை மேற்கொள்ள செய்வாரே, ஆனால் அந்த மேற்கொண்டு வந்த காரியத்திலேயே இருந்து இயேசு கிறிஸ்து, அதாவது அவருடைய நன்மை அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படும், நமக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையை கர்த்தருடைய ஆவியானவர் இன்று இரவு நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமா இருக்கிறதை வீழ்த்துவது மாத்திரமல்ல கர்த்தருடைய நோக்கம், அதிலே இருந்தும் நமக்கு ஒரு நன்மை வரும்படி, தீமையானவைகளையும் நன்மையாய் மாற்றும்படி, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும்படி கர்த்தருடைய கிரியைகள் தேவனுடைய செயல்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் தன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து ஜாலியா சாப்பிட்டு போறான். அதுல இருந்தே எடுத்து நன்மையை அனுபவித்து கொண்டு போகிறான். நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். வீட்டுல இருக்கவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க முடியும். நம்ம சில காரியங்களை வெற்றி கண்டு வரும்போது சில காரியங்களில இருந்து வீட்டுல இருக்கிறவர்களுக்கும் கொடுக்க முடியும். ஆனால் திருமணம் தோல்விதான். பெலிஸ்தரை போய் திருமணம் செய்வது ஒரு தோல்விதான், ஆனா சிங்கத்தை ஜெயிச்சது ஒரு வெற்றி. அதுதான் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை. வித்தியாசமா இருக்கும். அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன்ற வசனத்தினால நம்ம தொடங்கினது. அதனாலதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விடுகதையை போல இருக்கும். நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவர்களுக்கு சில விடுகதைகள் எப்படி இருக்கும்? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல, ஆனால் சில விடுகதைகள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும் அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் வயதானவர்கள் அடிக்கடி விடுகதை போட்டுக்கொண்டே இருப்பான். இந்த விடுகதையை பார்த்தா ஒன்றும் புரியாது, தலையும் புரியாது காலும் புரியாது, அது எல்லாம் சம்பந்தம் இல்லாதவைகளா இருக்கும். ஒண்ணு இப்படி இருக்கும், இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம கணக்கு போட்டு நம்ம அறிவால் எவ்வளவு யோசிச்சாலும் விடை கிடைக்காது. பசில் மாதிரி கிடையாது. ரிடில் இஸ் நாட் அ பசில். பசில்னா கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு நிதானம் பண்ணி இந்த கால்குலேஷன் அங்க போட்டு இங்க ரெண்டு இருந்துச்சு அங்க மூணு இருந்துச்சு இங்க ரெண்டு ஆப்பிள் வச்சிருந்தான் அங்க நாலு ஆப்பிள் வச்சிருந்தான் இதெல்லாம் நம்ம அப்படி ஒரு பசில் மாதிரி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ரிடில், விடுகதைகள் என்பது அப்படி அல்ல. ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதது மாதிரி இருக்கும். தோல்வியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். இவன் நியாயாதிபதியாவும் இருப்பான், ஆனா இஸ்ரவேல ஆண்டு கொள்கிறவர்கள் பெலிஸ்தரா இருப்பார்கள். பலசாலியா இருப்பான், ஆனா ஒரு பெலிஸ்தருடைய ஒரு ஸ்திரியை பார்த்து இவன் அவனுடைய கண்களில் அவள் பிரியமானவளா இருப்பான். இப்படி வெற்றி, சிங்கத்தை வீழ்த்தினான் என்கிற வெற்றி இருக்கு, ஆனா பெலிஸ்தர் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். வீழ்த்தப்பட்ட சிங்கம், அது சரீரம், அது நாற்றம் எடுத்திருக்கு, ஆனா அதற்குள்ள போனா ஒரு தேனி கூட்டம் தேன் இருக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு பல காரியங்களை அடக்கிய ஒரு ஜீவியம். அல்லேலூயா. இவங்க இருக்கிறது ரெண்டு கல்ச்சர் மிக்ஸ் ஆயிருக்கிற இடம். உலகமும் இருக்கு, பெலிஸ்தரும் இருக்கான், ஆனா அதே இடத்துல இவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்கணும். தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஊர்லயும், புறஜாதிகள் எல்லாம் வேற ஊர்லயும் இருந்துட்டா ஈஸி, அப்படிதான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லையே. நம்ம ஒவ்வொரு நாளும் கலந்து இந்த நாட்களுக்கு மிகவும் பொருந்துகிற ஒரு சில காரியங்களை தான் நம்ம இங்க பார்த்து கொண்டு வருகிறோம், முடிக்க போகிறோம். கடைசியாக இதை மாத்திரம் பார்த்து முடிக்கலாம், சமயம் கூடி வந்து விட்டது. ஆனாலும் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வசனங்களில இருந்து நன்மைகள் தேனும், அது தேனி கூட்டமும் தேனுமாய் நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகளுடைய நன்மைகள் கடந்து வரட்டும். அல்லேலூயா. சாப்பிட்டு கொண்டே நடந்து போகிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே இருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கல. அவன் அவங்கள்ட்ட போய் சொல்லல, அவன் இங்கிருந்தான் எடுத்தன். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்திலே போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான்.
இங்க எல்லாம் இருக்கும்போது விருந்து செய்கிறான். அப்ப அவன் தோழரை ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸ் 30 ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுறான், அவன் இடத்துல கொண்டு வந்தார்கள். வந்த உடனே சிம்சோன் அவர்களை நோக்கி, நான் சொன்னேன் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை ஒரு விடுகதையை போல இருக்குன்னு, இங்க பார்த்தா என்ன தெரியுமா சொல்றான், ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை விடுகதை போல இருக்கு. சிம்சோனுடைய வாழ்க்கை அதற்கு அதை ஒரு திருஷ்டாந்தப்படுத்துகிற விதமாய், அதற்கு ஒரு பேரலா, ஒரு உவமையாய் இங்க என்ன இருக்கு தெரியுமா, ஒரு விடுகதையை இவனே சொல்லுகிறான். இந்த விடுகதை என்னது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அல்லேலூயா. அந்த விடுகதை அவர்களால் விடுவிக்க கூடாமல் போயிடுச்சு. 3 நாள் மட்டும் விடுவிக்க முடியல, அதற்கப்புறம்தான் சிம்சோனுடைய மனைவியிட்ட பென்சாதியை பார்த்து அந்த விடுகதையை எங்கள்கிட்ட பெற்றுக்கொடுன்னு சொல்றாங்க. அவ அழுகிறது மாதிரி நடிச்சு எப்படியோ இவன் மனது உருகி நம்ம தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இவன் பலசாலி தான், ஆனா இவனுக்குள்ள ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு, இவன் வீக் ஆகிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவை வச்சுதான் சத்ரு இவனை எடுத்துருத்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு நம்மளுடைய ஜீவியத்துல நம்ம பலசாலிகள் தான், ஆனா நம்மளை வீக் பண்ணக்கூடிய சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. இதை கேள்விப்பட்டாலே நம்ம வீக் ஆயிடுவோம், அந்த விஷயம் நம்ம காதுக்கு வந்தாலே நம்ம கோபம் ஆயிடுவோம், ஒரு விஷயம் நமக்கு யாராவது சொல்லிட்டாலே கொஞ்சம் அவங்க மதிக்கலன்னு தெரிஞ்சுட்டாலே, ஒரு சின்ன சத்தம் கேட்டுட்டாலே நம்ம மனது பதபதைக்க தொடங்கிடும். அந்த மாதிரியான சில வீக்னஸ் இல்லைன்னா சில ஒரு காரியங்கள், சில தருணங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. அப்படிதான் சிம்சோனுக்கும் இருந்த ஆவிக்குரிய மனிதனுக்கும் அதெல்லாம் உண்டு என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்குவதற்காகத்தான் இதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இந்த விடுகதையில் அவன் என்ன சொல்கிறான், பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இந்த விடுகதைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது நமக்கு இந்த காரியத்தை பார்த்ததுல இருந்தே தெரியும். கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டது, நம்மை விரோதித்து வருகிற பலவானிடத்துல இருந்து மதுரம் வந்தது. கர்ச்சித்து எதிராய் வந்த சிங்கம் அது பலவான் சவால், ஆனால் அதுல இருந்து மதுரம் வந்தது. இதை செய்ய வல்லவர் தான் நம்முடைய கர்த்தர். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். கண்களை நம்ம மூடி இந்த சமயத்துல பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய வசனம் அது ஆழமானது, நிறைய காரியங்களை உள்ளடக்கியது. அதனால சில சமயங்களில் நம்ம சமயம் எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்கிறது. ஆனாலும் சமயமானபடினால இந்த சமயத்துல நம்ம அதை நிறைவுக்கு நம்ம கொண்டு வருவோம். ஆனாலும் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிற போது அதுல இருக்கிற இந்த நன்மைகளை தேன் போல நம்ம சுவைக்கும்படி சாப்பிட்டு மகிழும்படி கர்த்தர் நமக்கு இந்த வேலையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, க்ளோரி டு காட். இது வழக்கமாய் நம்ம பார்க்கிற உபதேசங்களில அல்லது வழக்கமாய் நம்ம பார்க்கிற அடிக்கடி இப்படி ஒரு ஆங்கிள் ஆவியானவர் நமக்கு கொண்டு செல்ல அவர் நம்மை நடத்துகிறது இல்லை. ஆனால் ஒரு சில சமயத்துல இந்த காரியம் இந்த ஒரு ஆங்கிள்ல, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, இந்த ஒரு கண்ணோட்டத்துல ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கன்ஃபியூஸ்டா காணப்படுவோம். அல்லேலூயா. சிலதெல்லாம் விளக்க முடியாது, ஆனால் விளங்கி கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விடுகதை போன்றது ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பலவானிடத்திலிருந்து மதுரம், அல்லேலூயா. பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனம், யாருக்கும் புரியாது. இதுதான் என்னுடைய சேலஞ்சு, ஆனா அந்த சேலஞ்சில இருந்து ஆண்டவர் எனக்கு நன்மையை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. எனக்கு ஒரு பயங்கரமான பலவீனம் இருக்குங்க, ஆனா நமக்கு தெரியாது, நம்மளே கூட அதை விளங்கி இருக்க மாட்டோம். ஒருவேளை அதுல இருந்து நமக்கு சில மதுரமான காரியங்களை கொடுத்து கொண்டு இருக்கிற நமக்கு தெரியல. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள்ல அவருடைய பலம் பூரணமாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய கிருபையை அது நமக்கு பெற்று தருகிறதா. இந்த மதுரம் என்னது, இயேசு கிறிஸ்து. அவரை விட மதுரமானது எதுவும் உண்டா? அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கையில தோல்வி, ஆனால் அதுல இருந்து மதுரமா இயேசு, அவருடைய ஆறுதல், அவருடைய தேற்றுதல், அவருடைய கரம், அவருடைய ஸ்பரிசம் நம்மை தொடுதல், இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. விடுகதையான ஜீவியம். அல்லேலூயா. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே.
Glory to God. Oh, இந்த வேளையில கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவருடைய வசனங்கள் அது தேன் கூட்டத்தை போல. ஹல்லேலூயா. தேனீக்களுடைய கூட்டம் எப்படி அந்த தேனை அப்படியே அது சுற்றி சுற்றி பறந்து கொண்டே இருக்குமோ அது போலதான் நம்ம எல்லாம். ஹல்லேலூயா. அந்த தேனை சுற்றி 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 பறந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி தான் நம்ம இந்த வேளையில. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த இனிமையான அவருடைய இந்த வசனங்களில இருந்து நம்ம பார்த்த ஒவ்வொரு காரியத்தையும் கூட நம்ம மறுபடியும் கூட நமக்கு சமயம் கிடைக்கும் போது இதை கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு முறை கூட இதை மறுபடியும் கேட்டு பாருங்க. இல்லைன்னா வசனங்களை வாசித்து பாருங்க. பார்க்கிறப்ப நமக்கு தெரியும் இது மதுரமான ஒரு அனுபவம். வசனங்களில இருந்து கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு நிமிஷம் சரியா நம்ம எடுத்துக்கொள்வோம் சமயம். கண்களை மூடினவர்களாகவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இந்த வேளையில நம்ம கேட்ட வசனங்களை நம்ம நிதானமா ஓ ஹல்லேலூயா க்ளோரி டு காட். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கின போது தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா க்ளோரி 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 தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஓ ரிபாபா ஷபரிபக்கரபல க்ளோரி டு காட் ஆமென் ஜீசஸ் க்ளோரி 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 கெர்ச்சித்து எதிராய் வந்த பாலசிங்கத்தை ஓ அவன் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அல்லேலூயா க்ளோரி டு காட் ஆமென் ஜீசஸ் பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா Glory. Thank you, Holy Spirit. Amen. Jesus. எதிரிட்டு வருகிற அதே காரியங்களில இருந்து ஓ நீ உனக்கு பிடிக்காத அந்த விஷயத்துல இருந்து நீ வெறுத்து ஒதுங்குகிற அந்த காரியத்துல இருந்து ஒரு ஜெயத்தை மாத்திரம் கர்த்தர் கொடுக்க போறதில்ல. அதிலே இருந்து மதுரமான சில அனுபவங்களை கர்த்தர் தர போகிறார். சில உயர்வுகள் அதனாலே உனக்கு கிடைக்க போகுது. சில நன்மைகளை நீ பெற்று நீ சாப்பிட்டு கொண்டே போகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். வழியில நடக்கும் போதே அவன் சாப்பிட்டு கொண்டு போகிறான். நீ நடந்து போகிற போதே உன்னுடைய இருதயம் திருப்தியாக போகிற. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாம். Glory to God. Amen, Jesus. இதோ புறஜாதிகள் வர வேண்டிய இடம்தான். ஆவிக்குரியவனும் விசுவாசியும் வரக்கூடாத இடமாச்சே ஆண்டவரே. எனக்கு இது விளக்கப்பட்டு இருக்கிறது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேனே. ஆனால் நானும் இங்கே வர நேரிட்டதே என்று நம்ம இருதயத்துல சொல்லுவோம். ஆனால் இதோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அதே இடத்துல அந்த காரியத்தை வீழ்த்துவாய். அதே இடத்துல அந்த வீழ்த்தப்பட்ட காரியத்துல இருந்து மதுரமானது உனக்கு புறப்பட்டுள்ள. Thank you, Holy Spirit. Amen. Jesus. Glory to God. Hallelujah. Oh, ஒருவனும் விளங்கிக் கொள்ள முடியாதவன் தான் ஆவிக்குரியவன். ஒருவனும் நிதானிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவனை ஒருவனும் நிதானிக்க முடியாது. ஆனால் அவனோ எல்லாவற்றையும் குறித்து நிதானித்து அறிந்து கொள்வான். இதோ இந்த இரவு வேளையில நிதானித்து அறிந்து கொள்ளும்படி உன் மனதை செலுத்திக் கொண்டிருக்கிறாயே. உண்மையிலே கர்த்தருடைய கிருபைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. Amen, Jesus. Hallelujah. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். ஓ க்ளோரி. இது கர்த்தருடைய செயல் என்று நாமும் சில காரியங்களை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சில காரியங்களை செய்து நிறைவேற்றும்படி அவருடைய நோக்கங்கள் நிறைவேற இது ஒரு முகாந்திரமா இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல இந்த வழியில ஜெபித்து நிற்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விடுகதையை போல இருக்கிற ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை ஓ அதை விளங்கிக் கொள்ளுகிற போது அதனுடைய அர்த்தங்கள் புரிந்து வருகிற போது அது கர்த்தருக்கு மகிமையாய் தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துகிறதாய் அது இருக்கிறது. இந்த வேளையில நம்ம அர்த்தங்களை புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஓ நமக்கு ஒரு புரிதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். அப்படி புரிதல் உண்டாகிற போது விடுகதையினுடைய பதில்கள் நமக்குள்ளே பிறக்கிற போது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கிறதாய் இருக்கிறது. அப்படியே நமக்கு இந்த நாட்களிலேயும் கர்த்தர் நம்முடைய விசுவாசங்களை வர்த்திக்க செய்து கொண்டிருக்கிறார். வற்றாத ஜீவனுள்ள நதிகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதிகன மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.